பியூட்டிஃபுல் விலாக். ஸோ எப்பவும் போல இன்றைக்கி வந்து ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எங்களோட ட்ரிப்போட 3வது நாள், அதாவது லாஸ்ட் பார்ட் வீடியோ தான் இந்த விலாக்ல ஷேர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து ஹட்டன் பிளைன்ஸ்லேருந்து நுவரெலி போகிற வேயோட முடிச்சிருந்தோம். அதோட கண்டினியூ வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னெல்லாம் பார்த்துருந்தோம்ன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். அன்றைய நாள் ஹட்டன் பிளைன்ஸ்லேருந்து வெளியானதே டைம் ஈவினிங் ஆகிட்டு, ஸோ அங்கே இருந்து அடுத்ததாக போக போகிற இடத்த பற்றி 2-3 ஐடியா இருந்ததால் நைட் தங்குறதுக்கு ரூம்ஸ் ஒன்றும் புக் பண்ணலை. உரிய இடத்துக்கு போய் பார்ப்போம்னு இருந்துட்டோம். ஈவினிங் டைம் கூலும் நல்லாவே கூடி பனிமூட்டம் எல்லா இடமுமே பனியாகவும் புகை மண்டலமாகவும் இருந்தது. அதால் ஏர்லியாகவே ஒரு 5:30 அந்த மாதிரி இருட்டின மாதிரி இருந்தது. ஸோ கண்டினியூவாக எங்கேயும் போகலான்னு சொல்லி டிரெக்டாகவே நைட் தங்குறதுக்கு ரூம்ஸ் பார்ப்போம்னு சொல்லி நுவரெலிக்கே போயிருந்தோம். அடுத்தது வந்து நுவரெலி டவுன்லேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணினாத்தான் அடுத்த நாள் பயணத்தை சரியாக பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமென்று டவுனில் தான் ரூம் பார்த்துருந்தோம். ஆஃப் சீசன் தானே, எல்லா ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குமென்னு தான் போயிருந்தோம். பட் நாங்கள் வளமையாக போய் தங்குற இடங்கள் எல்லாம் 2-3 ரூம்ஸ் அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருந்தது. எல்லாரும் ஒரு இடத்துல தங்குறது தான் ஈஸியாக இருக்குமென்று சொல்லி ஃபைனலாக நுவரெலி டவுன்லேயே பெனோரமா அக்கமடேஷன் என்று சொல்கிற ரூம் அவைலபிள் இருக்குன்னு அங்கே தான் போயிருந்தோம். இதுதான் வந்து பெனரோமா அக்கமடேஷன். உண்மைக்கும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அழகான இடம் உண்டு. எங்களோட 7 ஃபேமிலிஸும் செப்பரேட்டாக தங்குறதுக்கு அட்டாச் பாத்ரூமோட அழகான ரூம்ஸ், அதோட ஸ்பெஷலாக கிச்சன் செட்டப், டைனிங் ஏரியாண்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ எல்லா வசதிகளும் இருக்கிறதால நைட் டின்னருக்கு சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டே லேடிஸ் எல்லாரும் சமையல் செய்ததால் அன்றைய நாள் சமையல் பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஜென்ஸ் பொறுப்படுத்தியிருந்தாங்க. லேடிஸ் எல்லாரும் அவங்கவுங்களோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகி சின்னாக்களையும் ரெடி பண்ணிவிட்டு வெளியே வர கெப்பில் சமையல் ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சு சாப்பாடு ரெடியாக இருந்தது. ஸோ எல்லோரும் முன்னாக இருந்து சாப்பிட்டு அடுத்த நாள் எங்கே போகிறோன்றதை பற்றி மசூரா பண்ணிவிட்டு அவிடத்தையும் கொஞ்ச நேரம் எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்ததெல்லாம் உண்மைக்கு அழகான மறக்க முடியாத தருணங்கள் தான். அடுத்த நாள் வந்து ஏர்லி மார்னிங்கே எழுப்பி டீயெல்லாம் ஊற்றி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகியிருந்தோம். அதுலேயும் அந்த நாள் ட்ரிப்பில் லாஸ்ட் டே எடுத்தாலே டைம்களை வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் குயிக் குயிக்காக அவங்களோட வேலைகளை செய்தாங்க. இந்த கிளைமேட், இந்த கூல், இந்த பசுமையான அழகுக்கு தான் நுவரெலிக்கே போகிறது. உண்மையாக சொல்ல போனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நேரம் திரும்பவும் போகணுமென்ற ஆசையாக இருக்குது. நம்மளோட ஈஸ்டர்னுக்கு இன்னும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த நுவரெலி கிளைமேட் சொல்லி வேலையில் சும்மா சட்டப்படி இருந்தது. பர்சனலாக என்ன கேட்டால், இந்த 2-3 நாள் எல்லாம் காணாது, 1-2 weeks நுவரெலியிலிருந்து கூலாக மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணிட்டு வரணும். இந்த சீசன் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க நுவரெலி சைட் போயிட்டு வாங்க, மைண்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கலட்டி வச்சுட்டு ரீஃப்ரெஷ்ஷாக திரும்பி வரலாம். அடுத்தது வந்து இந்த பனரோமா அக்கமடேஷனில் தங்குறதுக்கு 7 ரூம்ஸ் கிச்சன் எல்லாமே யூஸ் பண்ணி மொத்தமாக 24,000 எடுத்திருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக இதான் ப்ரைஸ் வந்து சொல்லல. ஏனென்று சொன்னால் சீசன் டைம், ஆஃப் சீசன் டைம் வந்து ப்ரைஸஸ் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் மோஸ்ட்லி நுவரெலி போனால் தங்குறதுக்கு இடம் எடுக்கிறது கஷ்டமான ஒன்று தான். அதனால தான் எங்களோட யூடியூப் உறவுகள், நீங்களும் நுவரெலி போகிற நேரம் டவுன்லேயே கம்ஃபர்டபுளாக தங்குறதுக்கு ஈஸியாக இருக்குமென்று சொல்லி இந்த இடத்துல ஃபுல் டீட்டெயில்ஸும் கண்டெக்ட் நம்பர் லொக்கேஷன் உட்பட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து போகிறவங்க ஒரு கால் பண்ணி புக் பண்ணிட்டு போனால் லாங் ட்ராவல் பண்ணி போகிறவங்க ரூம்ஸ் தேடி டயர்ட் ஆகாமல் ஈஸியாக போய் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபைனலாக மார்னிங் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு கண்டினியூவாக எங்களோட பயணத்தை நுவரெலியில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூ பாயிண்டாக இருக்கிற மூன் பிளைன்ஸை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். மூன் பிளைன்ஸுக்கு லாஸ்ட்டாக நுவரெலி போன 2 தடவை போயிருந்தோம். 2 தடவையும் க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதுதான் இந்த தடவை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி மார்னிங் 9:30 வெளியாகியிருந்தோம். இப்போ வீடியோவில் பார்க்குறது வந்து கிரிகோரி லேக் சைட் தான். பாருங்கள் இவ்வளோ பசுமையாகவும் அழகாகவும் இருக்குதுண்டு. இந்த மாதிரி அழகான காட்சிகளை பார்க்க கிடைக்கிறதும் ஒரு பாக்கியம்தான். என்ன கேட்டால் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கண்டினியூவாக பயணங்கள் போயிட்டே இருக்கணும்னு தான் சொல்லுவேன்.
இப்போ இருக்கிற இந்த காலம் ஒவ்வொருத்தரோட பிஸி லைஃப்லேயும் நிறையவே ஒர்க் லோட் இருக்கும். அதனால் எப்படியும் மைண்ட் டிப்ரெஷனாக இருக்கும். கட்டாயம் ரிலாக்ஸ்ட் ஒன்று வேணும்னு நினைக்கிறவங்க வேறு எங்கேயும் போக தேவையில்லை. டிரெக்டாகவே இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு போய் பாருங்கள். அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த நுவரெலி சைட் போய் எல்லாம் என்டர் ஆகிட்டோம். கிளைமேட் பார்த்தா மார்னிங் டைம் மாதிரியே இல்லை. மெல்லிய மலையோடு அவ்வளோ கூலாகவும் காற்றாகவும் பனி மூட்டமாகவும் இருந்தது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட வாகனங்களை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சஃபாரி ஜீப்பில் தான் மூன் பிளைன்ஸ் வியூ பாயிண்ட்டை பார்க்க போகணும். ஒரு சஃபாரிக்கு வந்து 3000 பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றில் 7 பேர் தான் போகலும். ஸோ நாங்கள் போயிருந்த எல்லாருக்குமே 2 சஃபாரி போதுமா இருந்தது. இந்த சஃபாரியில் வியூ பாயிண்ட் போகிறது வந்து 15 மினிட்ஸ் கிட்ட போகணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டரை கிட்ட போகணும். உண்மையாக சொல்ல போனால் இந்த ரோட்டால் இந்த மாதிரி சஃபாரியில் போகிறதும் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் ஒன்றாத்தான் இருந்தது. ரோட் அவ்வளோ மேடு பள்ளமாக இருந்தது. ஜீப் ஆடி ஆடியே போனது. இருந்தாலும் இந்த அழகான இயற்கைகளை ரசிச்சுட்டு போகிறதும் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இங்கே தான் சஃபாரியிலேருந்து இறங்கி மேலே போகணும். டொப்பில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நிற்கலும். பட் அன்றைய நாள் கிளைமேட் சின்னாக்களும் இருந்ததாலே ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே தாக்கு பிடிக்க இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லணும். வீடியோவில் பார்த்தாலே விளங்கிருக்கு. மெல்லிய மழையும் ஹெவியான கூலும் காற்றும் ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணி நிற்கவே இல்லாமல் போயிட்டு கூலும் ஒரு 10 டிகிரீஸில் இருந்துச்சு. பட் கிளைமேட் உண்மைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. நம்மட ஸ்ரீலங்காவில் மிகவும் உயரமான இடத்துல இருக்கிற இந்த மூன் பிளைன்ஸை வந்து மினி வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த டாப் வியூவில் இருந்து ஸ்ரீலங்காவை 360 டிகிரியில் சுற்றி வர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் மிக உயரமான மலையான பேதுருதாலகால மலையையும் இங்கேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமாம். பட் நாங்கள் போயிருந்த நாள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்த்தாலே விளங்கியிருக்கும். ஃபுல்லாகவே புகை மண்டல மாதிரி பனி மூடி இருந்தது. நீங்களும் வந்து நுவரெலி சைட் ட்ரிப் போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் மூன் பிளைன்ஸுக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றாக இருக்கும். தென் மூன் பிளைன்ஸ்லேருந்து வெளியாகி நுவரெலி டவுனுக்கு போய் எங்களோட லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் விக்டோரியா பார்க்குக்கு போய் தான் சாப்பிட்டுருந்தோம். சின்னாக்களை கொஞ்சம் விளையாட விட்டு ஃபோட்டோஸ்களும் எடுத்துட்டு ஈவினிங் டைம் ஃபுல்லாகவே டைம் இருந்ததால் ஒரு புது இடம் ஒன்றுக்கு போய் பார்த்தா நல்லா இருக்குமென்று சொல்லி அங்கே இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் Thank you.
பிரதேசங்கள்லேருந்து மலையக பிரதேசங்களில் தனித்துவமே வந்து இந்த தேயிலை தோட்டங்களும் இந்த கிளைமேட்டும் தான். நாங்கள் போயிருந்த டீ ஃபேக்ட்ரியும் வந்து தலவாக்கல டெவான் வாட்டர்ஃபால் வியூ பாயிண்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது. உண்மைக்கும் இங்கே போனது வந்து டிஃப்ரெண்ட்டாக தேயிலை ஃபேக்ட்ரி ஒன்று பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுலேயும் ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காவோட ஃபாதர் ஆஃப் டீ என்று சொல்லப்படுற ஜேம்ஸ் டெய்லர் பிரம்மாண்டமான பெரிய சிலையை வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காங்க. அதோடு வந்து டீ ஃபேக்ட்ரியில் டீ தூள் பதப்படுத்துகிற மெஷின்ஸை எல்லாம் காட்சிக்காக வச்சுருந்தாங்க. தென் முக்கியமாக இந்த டீ ஃபேக்ட்ரியை சுற்றி இருக்கிற ஏரியாவும் நல்ல க்ரீனிஸாக ஃபுல்லாக தேயிலை தோட்டங்களோட பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. மோஸ்ட்லி ஃபாரினர்ஸை கவரக்கூடிய மாதிரி, அவங்க விரும்பி வாங்கக்கூடிய மாதிரி நிறைய வகையான டீ தூள் வகைகள், அழகான காஃபி கப்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு ஷொப்புகள் இருக்குது. ஸோ விரும்பின வெரைட்டிஸில் நம்மளும் டீ டேஸ்ட் பண்ணி எழும். வீடியோவில் பார்த்தாலே விளங்கிருக்கும் இதில் சுற்றி இருக்கிற ஏரியா எந்த அளவு அழகாக இருக்குன்னு சொல்லி. நாங்கள் போகும்போதே பக்கத்தில் டெவான் வாட்டர்ஃபால் வியூ பாயிண்ட்டு போய் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். பட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கிடைக்கல. ஃபோன் பேட்டரி லோவாக இருந்ததால் அதை சார்ஜ் பண்ணி எடுக்கிறதுக்கு இடையில் அவட்டிலிருந்து டிரெக்டாகவே டீ ஃபேக்டரிக்குள்ளே வந்துட்டோம். தென் கண்டினியூவாக அங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஸ்ரீலங்காவோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் டனலில் ஒன்றாயிருக்கிற கொட்டகல டனல் அடியையும் ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்காக போயிருந்தேன். எங்களோட ட்ரிப்போட லாஸ்ட் பிளேஸாக இந்த கொட்டகல டனல் அடியை போய் அவிடத்து இறங்கி ஃபோட்டோஸ்கள் எடுத்துட்டு எங்களோட 3 நாள் பயணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு வாரத்துக்கு ரிட்டர்ன் ஆகியிருந்தோம். அல்ஹம்துலில்லா, உண்மைக்கும் லைஃப்லேயே மறக்க இல்லாத ஒரு வண்டர்ஃபுல் மெமோரி ஒன்று தான் இந்த ட்ரிப். எத்தனை பயணங்கள் எங்கெங்கேயோ எல்லாம் போயிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட போகிற பயணம் சொல்லவே தேவையில்லை. அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா தான் இருந்தது. யூஸ்வலாக நுவரலி சைட் ட்ரிப் போகிறவங்க எப்பவும் பார்க்குற கிரிகோரி லேக், ஹக்கல பார்க், அம்பைவள ஃபார்ம் இந்த மாதிரி இடங்கள் மட்டும் இல்லாமல் புதிய இடங்களையும் ட்ரை பண்ணுறதுக்கு எங்கட இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்குமே நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தந்துகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் ஒன்றில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.